மன்னார் மறைமாவட்டத்தின் முன்னாள் கத்தோலிக்க ஆயர் ராய்ப் ஜோசப் ஆண்டகை இன்று அவரது 80வது வயதில் காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் 1940 ஆண்டு பிறந்த ராய்ப் ஜோசப் ஆண்டகை திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக 2016 ஆண்டு அவரது 75வது வயதில் ஓய்வு பெற்றார். யாழ்ப்பாணத்தில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் 2 மாதங்களாக சிகிச்சையை பெற்று வந்த நிலையில் இன்று காலையில் அவர் காலமானார். தமிழர்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த ராய்ப் ஜோசப் ஆண்டகை இலங்கை படைகளின் வீரர்களையும் பகிரங்கப்படுத்தினார். வன்னிப்போரின் போது 1,40,000 பொதுமக்களுக்கு நடைபெற்றவை என்ன என்று தெரியவில்லை என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் உட்பட பலரும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். அவரது உடல் இன்று யாழ்ப்பாணம் ஆயிரில் சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டு நாளை மன்னாருக்கு கொண்டு செல்லப்படும். மன்னார் புனித செபாஸ்டியார் பேராலயத்தில் திங்கட்கிழமை பிற்பகல் இறுதி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட பின்னர் அவரது உடல் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்படும் என்று மன்னார் ஆயர் எம்மானுவல் ஃபினாண்டோ தெரிவித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.